டம்மி டெக்ஸ்ட் வேர்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். யூஷுவலாக ஒரு டம்மி டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண சீக்வல் ரேண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுடைய வேர்டு என்ன வேர்ஷனோ அதுக்கு ரிலேட்டடான சர்டன் பேராகிராஃப்ஸ் நம்மளுக்கு வியூ ஆகும் இல்லையா. ஸோ இதில் நம்ம எனக்கு எத்தனை பேராகிராஃப் வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் கொடுக்கறது பேராகிராஃபை குறிக்கும். ஓகே, ஸோ செகண்ட் கொடுக்கறது என்னென்னா சென்டென்ஸ். ஓகே, இப்போ ஃபைவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைனில் வந்து ஃபைவ் சென்டென்ஸ் வந்து மர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ பேராகிராஃபாக வராமல் சென்டென்சஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இத்தனை பேராகிராஃப் தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். டம்மி டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண சீக்வால்ட் ரேண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபைவ் பேராகிராஃப் வரும். இது டீஃபால்ட்டாக வர்ற ஒரு மெத்தட். ஓகே, இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்வால்ட், நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும், சீக்வால்ட் LOREM, LOREM, ஓப்பனிங் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா சில பேராகிராஃப் வரும் இல்லைங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு சீக்வால்ட் ஃபஸ்ட்டு ஃபைவ் பேராகிராஃப் வந்தது இல்லைங்களா, அதில் எனக்கு ஒன் இல்லை டூ மட்டும் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் போடுறது ஒன்னுன்னு போட்டுட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஒன் பேராகிராஃப் மட்டும் வரும். இதே எனக்கு வந்து ஒரு த்ரீ பேராகிராஃப் வேணும் அப்படின்னா சீக்வால்ட் ரேண்ட் த்ரீ போட்டிங்கன்னா பாருங்கள் வீடியோ ப்ரொவைட் ஒன் டூ த்ரீ. ஓகே, ஸோ இந்த மெத்தடில் நம்மளுக்கு த்ரீ பேராகிராஃப் வரும். இதே சென்டென்சஸாக வேணும்னு வைங்களேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதனுடைய ஒரு கலரை சேஞ்ச் பண்ணுறேன், சீக்வால்ட் ரேண்ட் இதில் நான் ஒன் கொடுத்துக்கிறேன், ஒரே பேராகிராஃப் தான், ஆனால் எத்தனை சென்டென்ஸ் வேணும்னா ஒரு ஃபைவ்னு கொடுக்குறேன், என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். சி, ஒரு ஃபைவ் சென்டென்சஸோடு வந்திருக்கும். சென்டென்ஸ்னால் என்ன, ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப் வரை முடிகிறது ஒரு சென்டென்ஸ் இல்லைங்களா. இது ஒன் டூ பாருங்கள், இது ஒன் இது டூ, இதிலிருந்து த்ரீ, இந்த சென்டென்ஸ்லேருந்து ஃபோர், இந்த சென்டென்ஸ்லேருந்து ஃபைவ். ஸோ டோட்டலாக எத்தனை சென்டென்ஸ் வந்திருக்கு, ஃபைவ் சென்டென்ஸ். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துக்கலாம். ஸோ எத்தனை பேராகிராஃப் அது மாதிரி எத்தனை சென்டென்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டூ பேராகிராஃப் வித் டென் சென்டென்சஸோடு வந்திருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் ட்ரிக்ஸ் இல்லைங்களா. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்களே அந்த மாதிரி இல்லாமல் சென்டென்ஸாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே,